சமாதானமாக போங்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. அடித்துக் கொள்ளாதீர்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. கல்ல ஐயோ முருகா, இப்படியும் ஒரு திரு விளையாடலா? ஓத்தே ஊத்துறா. டேய் ஊத்துறா. போயா டேய் ஊத்துறா. போடுங்க கருப்ப, 400 மைசூர் பாக்கு அளவு சொல்ல. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க அது? மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லால தான் உடைக்கணும். ஏயா, கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸ் கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கிறது? காலையிலயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்கினியா? ஆமாப்பா, காலையில வாங்கினே. வாங்கி உன் புள்ள வேணு கிட்ட கொடுத்துட்டு. வேணு? இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டயா? எதுக்கு? வேணு, பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. தண்ணி எல்லாம் கரெக்டாக்குது, கடாய் தான் கொஞ்சம் துருப்பிடிச்சுக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணே, சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. அப்பா அம்மா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்பை கொட்டு. ஏனா, எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா ஒண்ணு, உனக்கு ரெண்டு போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது போது. ஐயோ வேணு, நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டேன்னு. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா, கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத.
தின்றா ராஜா உனக்கு இல்லடா உன் பையன் சாப்பிடுறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்யி சொன்னேன் குடுறா குடுறா நீமே கொடுக்க மாட்டாங்க மைசூர் பாக்கு இது பாரு ஒரு ஐடியா பண்றா அச்சோ இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க பேனே பாயாசத்துக்கு அண்டாவை நைனா பாயாசத்துக்கு அண்டாவை செஞ்சு இப்ப என்ன பண்ணணும் கொதிக்க கொதிக்க சுட்ட நீ எடுத்து அதுல ஊத்து நில்லு நில்லு பால் எங்க அது அங்க கொதிக்குது கொதி கொதிக்க தண்ணியும் கொதி கொதிக்க பால் எடுத்து அதுல ஊத்திட்டு கப்புல மூடு இல்லனா ஆவி போடும் யோ என்ன அது சாப்பாட்டுல தலை பொண்ணூட்டுக்காரன் நானு எனக்கு ஒரு வாள் கூட இல்ல உனக்கு தலையா இது பூனை தலையா என்ன பூனை தலையா எங்கயா அந்த சமயக்காரன் எழுந்திருக்கியா ஏய்யா முத பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன பண்ண போறீங்க எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான் எங்கம்மா குழந்தைக்கு டிக்கிட்ட நான் குழந்தைய மடியிலே உட்கார வச்சிருக்கறப்பா அந்த கதியே இங்க வாணா முதல்ல போய் டிக்கிட்ட எடுத்து வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் படத்தை பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்ப ஒரு பொண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளிய நில்லு இன்னா பாவம் அந்த அம்மா அவள கெஞ்சறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ என்ன இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தானா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சியா எந்த கழுதையா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க என்ன ரோட் சொல்லு எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ இன்னையா இது நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுதை வந்திருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள போ கல்யாணி உள்ள போமா பண்ணிட்டீங்களா இந்த ஆள் என்ன வார்த்தை கேட்டான் தெரியுங்களா ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்க சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் முதல் ரீல இருந்து படம் பார்க்கல அத போட சொல்லுங்க டேய் போடு போயா போய் போய் போயா ஆட இங்கே ஓ ஜல்லி கட்டு நாயா தொண்ணூத்தஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு ஊந்துச்சு வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி அறுபது பேர் ஊத்துறது இல்ல அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ளிட வேண்டியதான் ஏப்பா கண்ணா
நான் முன்னாடி போறேன். நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சேரு. அம்மா! ச்சா, நிறுத்த. மூணாவது தெருவுல தான் சாவே. மணியில போய் கத்தி நிப்போ. போ. சரிதாப்பா. சொல்லி வாய முள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன். அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு. வேணு, இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க. வேணு, கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு, செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா கொடுத்துடு. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏம்பா, நான் அவங்ககிட்டலாம் போய் என்னான்னு சொல்லணும்? டேய், நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ, புட்டுக்குச்சா. நல்ல நாணயமான கலவி. பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளம்பி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம். அத நீ சொல்றியா? சீட்டு எடுத்து மூணு மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யாருகிட்ட சொல்றது? நீ கூடதான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யாருகிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துட்டு போகுதா? போகும்போது ஒண்ணு இல்ல. நீயும் பேச மாட்டேன். சீட்டு பண்ண குடுக்காமலேயே குடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே? அடாடா, விட்டா இங்கேயே யாரும் கூப்பிடுவீங்களே. இந்த ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மாடி தொண்ட காஞ்சிர போ. இந்தாமா காப்பி, நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா. இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? மூணாவது தெருவுல தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வரலையடா? சொல்லி அனுப்பிச்சுங்களா? எல்லாம் அமிச்சாச்சு. வேணும் இல்ல போய்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பான். நடுவீட்டுக்கு யோ, கிழவி புட்டுக்குச்சியா? கிழவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற? இந்த பை இங்க இருக்கட்டும்,
நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏம்பா, எப்போ தகவல் சொல்லி அமிச்சாங்க, என்னத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்கு நீத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணு வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி ஈழ்த்துன்னு இருக்குத, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து இழுத்துன்னு வந்தேன். வழியில பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வர. ஒருவேளை அவன் சங்கரம் பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஈழ்த்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சுங்க, ஜனத்தையே காணும். எம்மாம்பெரிய சாவு, நாலு பேர் குந்தி நிக்கிறோம். நெய் பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கயா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர போறான். மலரைத்தானே நான் பறித்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கின்னு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும், நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன். அடிக்கடா சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போன இன்னும் வரல. பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? நான் தான் கேட்டு நினைக்கிறல்ல, நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். என்ன கணக்கு பாட்டி? என் கண்ணுல காட்டாமிய தூக்கிட்டீங்கள பாட்டி. வேணே, இதெல்லாம் வானா, இந்த அழற வேலையே இங்க வானா. இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாப போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல?
போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்துவட்ட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோணசித்துவட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு, அவரு கை கால் எல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார் இரு. டாய் கோண, இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய் கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான், நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட, மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கீஸ், முருகன் டாக்கீஸ், தங்கன் டாக்கீஸ்னு போட்டுக்கிறான்? டாய் இப்படி பண்ணிட்டியடா, நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது, ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நாயா? அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா? ஏன்டா சினிமாக்கு போன? பாட்டி சேர்த்த சோகம் தாங்கல, அதான் சினிமாக்கு போயிட்டேன். ஏன்டா பாவேனே இப்படி பண்ணிட்டியே, இப்படி தான் பண்ணலாமா? ஏன்டா நான் செத்தா கூட இப்படி தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாதுக்குள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அனுபவிச்சுக்கிறனோ அவங்களுக்கு தான் அப்படி பண்ணுவேன். அதான கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன், குழந்தை ரொம்ப அதட்டாகுதான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மனுங்க பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா? எதை பார்த்து பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதலே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடரே லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டல மடிச்சு கொடுத்தனுப்புறங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்ய, என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி, நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவணைய காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு, போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. ராஜா வேணே. என்னப்பா? திருவாணிய திருப்பி குடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா குடுத்துறோம், திருகாணியை குடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க, அவருதான் உலகாருங்க. நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா இங்கதான் வச்ச. உதறி பாருங்கல்ல.
என்ன ஜன்னல் மூடிங்க? தரங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வரேன். என்னமா இது? ஏங்க கொஞ்சம் கதவு தரங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேளை சொன்னீங்க, இல்லனா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு சேருதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்த மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கம், திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன். குடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்ப? அதானே நாயனா, பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு, வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும் கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே இவங்கள. வணக்கம் பழனிச்சாமி. வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் என்ன கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. தேவேனே, சங்கல கோயில் மட்டுல காத்த அடித்தில் விடுறாங்களா, மறக்காம வந்துரு. தேவேனே, உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா யார் அந்த புள்ளு? என் முறை பொண்ணுதான். என்ன பார்த்தா பானா காத்தடி மாதிரி பல பண்ணு இருக்க, எவன்னா டீல் போட்டு போறான் விட்டுறாரு. வாங்க வாங்க, கைய பிடிச்சிங்க, சீக்கிரம் போடு. என் கைய பிடிச்சா தூக்கி விடுப்பா. நீ இறங்கப்பா, உனக்கு எதுக்கு சிரமா? போப்பா, பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே, முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட், அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீச்சை காட்ட வேண்டாமா? காட்டுவோம் காட்டுவோம். அப்ப சொல்ல மறந்துட்டே, நம்ம வீட்டு பொம்பளைங்க கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க? அட நீங்க ஒண்ணு, அதுக்குத்தான் வெளிய ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கிட்டு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, பாத்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா, நைனா என்ன பண்ணினுக்குற? முந்திரி பருப்பு வரக்கு போறேன் கண்ணு. செவ செவன்னு பொன் முருளா வறுக்கணும், கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது அசுக்கு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். ஆஹா.
எங்கயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டேடா. இதனால கல்யாணமே நின்னு போடும. வெத்தலை பாக்க எடுக்கிறதுங்க காட்டி லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு. உனக்குமா? வானா, நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தான். நீ ஈத்துன்னு வரதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரான அல்லாடு போயிடுவேன். நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா? இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், கால் தானா போது பாரு. பின்னாலேயே வா. சரக்கு உண்டு, காரம் எந்து. சரி சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கம்முன்னு இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு. நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? வாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்ச. ஆமா, அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலான்னு தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா? 500 ரூபாய் கல்லா கட்டுறானா? 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல. பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படி இருக்கான்? பையனை இன்னும் பாக்கல, இனிமே தான் பாக்கணும். இனிமே தான் பாக்கணுமா? அப்ப தைரியமா இரு. அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ண கட்டி குடிப்பீங்க? இல்ல பின்ன ஹோட்டல் சரக்கு போடுறவனுக்கா கட்டி கொடுப்பேன்? அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட, முதல்ல ஹோட்டலை கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு. வணக்கம் பச்சான. வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. 8:30. ஆஹா, 8:30யா? நினைச்சேன். மணி பார்க்க தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. ஏங்க, வெள்ளையும் ஜல்லியும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டியிருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1-2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க? சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ, அதுவா? 1-2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழிலு? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடலாம். எதுக்கு பக்கத்தைய பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சு பச்சையப்பன். ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க, அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி, விக்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ண. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலை கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அத பிடிக்குதாங்க, நான் இப்ப போயிட்டே இருக்கேன். நல்ல நேரத்துல விலை கேத்திச்சு புண்ணியவதியே. டேய் மல்லே, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வையி. கூடவே ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கச்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி, ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் சொல்லிட்டேன். எனக்கு போகணும் தான் பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்?
உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா மிதிக்கிறேன். டீக்கு நானு சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிதுங்க. ஏன் அப்படி பால்காரவன ஏமாத்துறான்? நாளில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு, டிப்போ கூத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல. பால் வாங்கறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்ப ஒரு 4:30 நான் வரேன். சொல்லு, ராத்திரி புற உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கறேன். சும்மா குடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனேனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகச்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு, இல்லைன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப்பு இருக்க? கொஞ்சம் மஞ்சளும் புளும் பட்டாப்பிட்டிருக்கேன். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்களுடைய இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. வாப்பா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காகிதம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே? கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அதுக்கு வரி போட்டிருக்கேன். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். வரணும். ஏண்டா அவன் வந்துருவான் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணும் எவனாவது அடிச்சு போட்டுனா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்திருக்கு. மேடா நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சான் பாரு எந்த தேசில இருக்கிறான்னு. அம்மாடியா ஏட்னா ஊது வச்ச நாள்னா கருப்புரமும் கூட. ஏமா பேர மேல உனக்கு பாச இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிற. பெரியமிசா என் பையன் வேணு திடீர்னு காணாம போட்டான், எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி முதல்ல தச்சனை வைங்க. விசேஷரா, இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா, எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? விசேஷரா வேணு பையனை வீட்டுல எடுத்தான்னு சேர்த்துரு. ஏய் வா. கலர் கலரா வர்றான்னாங்களா காணும்? எங்க அவனா?
இனிமே இதான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ கூட ஆச்சுடா, அவர் எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயினுகிறாரு. கண்டு இது நம்ம வீடா? ஆமா. தூக்கு 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 வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது. தூங்கினு வாங்க. நான் கூட நினைச்சேன் இந்த பயல்க எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குட்டி வழக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்தவுடனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நின்று ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு, அண்ணன் எதிரில் வேகமா வந்துகிட்டு இருக்காரு.
காரு வேகமா வந்துட்டு இருக்கு, அண்ணனும் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடிச்சு தூக்கிக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க, இன்னைக்கு ஒரு கிக்கல் இறங்கலங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சு. ஏத்துங்க, நான் பணக்காரன். அப்படியா? இவன் காரில் எவன் விழுவான்? அடுத்த கார பாரு. ஏய், பெரிய வண்டியா வருது, லம்பா கிடைக்கும். கடவுளே, பணத்துக்காக ஒரு உயிர் அநேகமா போதே. என்ன போலீஸ் மாதிரி தெரியுது? வணக்கம் போலீஸ் சார். யாருன்னு தெரியாது, நான் அரசியல்வாதி சார். சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளு சார். சார் சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜிய நான் தாண்டா. அம்மா, செக்க அவங்கிட்ட கூட்ட அமிச்சிய, என்ன ஆச்சுன்னு கேட்டிய அவனை? செக்கு செக்கு செக்கா? அஞ்சு பீச கடல் எண்ணையும் ஆறு கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்டா. அந்த செக் இல்லம்மா, இந்த பேங்க்ல கொடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்ன. ஆட, இந்த லாட்ரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சியே, அதா அது இந்த வடை சுடுற கோடை கம்பியில அங்க கூத்தி வச்சிருக்கேன். கொடை கம்பியிலயா? அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம். வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கொடிய பூச்சின்னுங்கிறத பார்த்தாலே தெரியல. ஆமா, என்ன விஷயம்? நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன். நம்ம பையனா? ஓ, என் பையன் வேணும் பார்க்கணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ வந்துட்டானே. என்ன விஷயம்? தனியா பேசணுங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். 11 மணிக்கு வர சொன்னீங்களே? வர சொன்ன, மறந்தே போச்சு. வேணே வந்துகிறாரு பாரு, அவரை கொஞ்சம் கவனி. டேய் கைலாத்து, ஒழுங்கா கொடிய போடுறா. கலரை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட்டு, காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி. பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க. காசு நான் மரத்துலயே காய்க்குது. வணக்கங்க. டேய் ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன். சொல்லுங்க. உங்க கூட தனியா பேசணும். தனியா பேசணும். நீங்க என்ன பண்றீங்க ஒரு 4 மணிக்கு? டேய், நேத்து புதுசா ஒரு தோப்பு வாங்கணும். எந்த இடம்? சின்ன கோளர் தோப்பு. அங்க வந்துருங்க, அங்க பேசிக்கோ. இந்த பார், எது எப்ப எப்படி மாறனே சொல்ல முடியாது. 4 மணின்னு சொல்லிட்டுனாங்க. வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டு? இன்னைக்கே இதோட 3வது கும்பிடா போச்சு. உங்க கூட வந்து தனியா பேசணும். தனியா வந்தா என்ன பணமா தர போறீங்க? இல்லங்க.
அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லங்க. என்னண்ணா இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்புறம் என்ன இது தனியா பேசிறதுக்கு? நம்ம எல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்கு தான் நான் அப்பவே பணம் எதுனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசு எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்ன ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ண வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா, இல்ல ஆர்வ கோளாரா, இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்னண்ணா அவரை போய் பைத்தியம் கீத்தியம் சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய இஷ்டம். அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு, ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடின்னு போக போறாரு. நீங்க போங்க. என்னண்ணா செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டுவா?